பண்ணிக்கலாங்க சரிங்களா. இதை வந்து வந்து நீங்கள் விதை நேர்த்தியாகவும் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வேரழுகள், நாற்றழுகள் அந்த மாதிரி நோய்களுக்கு தான் வந்து இது முக்கியமாக பயன்படுத்தணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தி பண்ணிங்கன்னா வேர் நல்லா உறுதியாக இருக்கும். வேர்னால மண்ணால் தண்ணினால் இந்த விதை மூலமாக பரவுற நோயெல்லாம் இது நீங்கள் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படுத்திடலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ விதைக்கு 10 கிராம். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம் மாதிரி இப்படி போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டு இப்போ விதை நேர்த்தி பண்ணுற மாதிரி இருந்தால் இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 12 மணி நேரம் நீங்கள் நிழலில் வச்சுருந்து லைட்டாக தண்ணி தச்சு நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ஒரு தொழு உரத்தோட ஒரு 2 to 3 கிலோ தொழு உரத்தோட கலந்து ஒரு 5 நாள் வச்சுருக்கோம். கலந்து இது 2 to 3 கிலோ 100 கிலோ தொழு உரத்தோட கலந்து 5 நாள் வச்சு மண்ணில் ஈரப்பதம் இருக்கிறப்போ இதை நீங்கள் வந்து அடிவரமாக போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்துக்கலாம். ஒரு 2 to 3 கிலோ எடுத்து பாட்டி கிராஸ் கலந்து நீங்கள் வந்து வயலில் வேர்களில் ஊற்றிங்கன்னா வேரழுகள் நோய் இந்த மாதிரி நோயெலாம் நடவராது. வேர் வளர்ச்சியை வந்து இது வந்து ஊக்கப்படுத்துது. வேர்னால் வந்து நோய் வரணும். வேர் தான் வந்து நமக்கு முக்கியமானது. வேர் காஞ்சிச்சுன்னா வந்து செடியே நல்லா வராது. அதனால் வேரழுகள் நாற்றழுகள் இந்த மாதிரி நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி உயிர் பூஞ்சாணத்தை பயன்படுத்தி நீங்கள் விதை நேர்த்தி அடி உரம் அல்லது தண்ணியில் வந்து நீங்கள் பாய்ச்சினீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், அதிக லாபம் பெறலாம். இது மாதிரி நீங்கள் பண்ணி பயன்படணும்.